நடந்ததை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். ஓட்டுநர் இறப்பில் சந்தேகம், உறவினர்கள் இறந்த சடலத்தை வைத்து நடுரோட்டில் சாலை மறியல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சின்னக்காயம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் முருகன் என்பவர். கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் செங்கம் அரசு பணிமனையில் பணி நிமித்தமாக சென்று வீடு திரும்பும் பொழுது சின்ன சமுத்திரம் அருகே புதிய பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பாலத்தை கடக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் முருகனை சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் திடீரென திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சாலையில் சடலத்தை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் செங்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதில் பாலம் கட்டும் பணி நடைபெறும் இடத்தில் ஜல்லி ஏற்றி வந்த லாரி அவர் மீது மோதி இறந்ததாகவும் ஒப்பந்ததாரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் இறந்தவர் குடும்பத்திற்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டியும் இறந்தவரின் உறவினர்கள் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சாலையில் சுமார் 3 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின் இறந்தவரின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 3 மணி நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக பா சிவராமனுடன் கோவை சிந்து. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.